Hi, hello, welcome to our channel, PattusGalattaKitchen. Nammaloada channel nare unique recipes upload panirken. Innu nare unique recipes upload panna pore. So channel marakama follow pannidunga. Vaanga nama galatta start pannalam. Iniki nama channel la rombave attakasamana muttaikose pakoda eppadi pandrathen paakalam. Adukku naan iniki paadi muttaikose eduthirken. Indha maadhiri neela nilama cut panni eduthirken. இந்த மாதிரி கட் பண்ணா பக்கோட பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியா நல்ல கிரஞ்சியா இருக்கும் இப்போ இதல மசாலாலாம் சேர்த்து மாரினேட் பண்ணிரலாம் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க இத நல்லா mix பண்ணிடுங்க உங்களுக்கு இன்ன நல்ல கலர் வேணும் அப்படினா கொஞ்சமா கேசரி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் அது உங்களோட இஷ்டம் வேணானா இந்த ஸ்டேஜ்லயே பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு இத மூடி வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ முட்டைக்கோஸ்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இது வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் அவ்ளோதான் நம்மளோட டெக்கோஸ் பக்கோடலாம் ரொம்பவே அட்டகாசமா ரெடி ஆகிருச்சு இது நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை